வணக்கம் நண்பர்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பார்காக இன்று நாம் பேசப்போவது மோடியின் தலைமையில் ஆளும் பாரதிய ஜனதாவின் நிர்வாக சீர்கேடு பற்றி பேசப்போகிறோம். இது உங்களுக்கு ஒரு சிறு விஷயம் போல தோன்றலாம். இதை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் இதில் மிகப்பெரிய சதி ஒளிந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனது நெருங்கிய நண்பர் அசோக் நகரில் உள்ளார். சனிக்கிழமை மதியம் அவரது தொலைபேசி பொழுதடைந்தது. அந்த தொலைபேசியில்தான் அவர் இன்டர்நெட் உபயோகித்து வருகிறார். பிராட்பேண்ட் கனெக்ஷன் உள்ள தொலைபேசி கடந்த 10 வருடங்களாக உபயோகித்து வருகிறார். பழுதானவுடன் 1500 எண்ணுக்கு அழைத்து புகாரை பதிவு செய்து விட்டார். 24 மணி நேர 24 working hoursல் சரியாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். திங்கட்கிழமையே வருவார்கள் என்று வெயிட் செய்திருக்கிறார். திங்கட்கிழமை வரவில்லை. திங்கட்கிழமை பல முறை தொடர்பு கொண்டிருக்கிறார். அவருக்கு பழக்கமான ஒரு நபரை தொடர்பு கொண்டிருக்கிறார். அவர் நான் இப்போது வேலையில் இல்லை, ரிசைன் செய்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். தீவிரமாக விசாரித்த போது என்ன தெரிந்தது என்றால், முன்னாள் எஸ்டி சப்டிவிஷனல் இன்ஜினியர் சொல்வார்கள், அந்த தொலைபேசி தொடர்பகத்திலும் துணை தொடர்பாளத்திலும் பிஎஸ்சியூ என்று சொல்வார், அங்கு இருக்கும் எல்லோரும் ரிசைன் செய்து விட்டார்கள். லைன்மேன்களும் முக்கால்வாசி பேர் ரிசைன் செய்து விட்டார்கள். இப்போது இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தான் அந்த ஆட்களை வீடுகளுக்கு பொழுதுபாக்க அனுப்புகிறார்கள், லைனுக்கு பொழுதுபாக்க அனுப்புகிறார்கள். எனது நண்பர் தனது பிஎஸ்சியூக்கு போய் அங்கு எக்ஸ்சேஞ்சுக்கு போய் பார்க்கலாம் என்று பார்த்தபோது எக்ஸ்சேஞ்சு கீழே பூட்டி இருந்திருக்கிறது, யாருமே இல்லை. மேலே அலுவலகம் முன்னாடி இருக்கும், அங்கே வந்து 6 லைன்மேனும் கீழே அந்த ஏசி அறையில் அந்த கனெக்ஷன்ஸ் உள்ள அறையில் ஒரு 2 இன்ஜினியர்ஸ் இருப்பார்கள். அது பூட்டி இருந்திருக்கிறது. மேலே இருந்து ஹவுஸ் ஓனர் வந்திருக்கிறார். மேலே நான் எப்போதும் காலி சுவை சொல்லி விட்டேன், எனக்கு 3 வருடமாக அவர்கள் வாடகை கொடுக்கவில்லை. மேலே இருந்த டவரையும் நான் வந்து டிஸ்கனெக்ட் செஞ்சிட்டேன், அதுக்கு பவர் நான் சப்ளை நிறுத்திட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இவர் நொந்து போய் திரும்பி இருக்கிறார். திரும்ப தொலைபேசியிலேயே எல்லோரையும் தொடர்பு கொண்டிருக்கிறார். திங்கள் கடந்தது, செவ்வாய் கடந்தது, இப்பொழுது புதன் வந்துவிட்டது. இன்று காலையும் தான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக தெரிவித்தார். இதுவரை எந்த லைன்மேனும் எந்த சர்வீஸ்மேனும் இதுவரை வந்து பார்க்கவில்லை என்பது மிகவும் துர்பாக்கியமான நிலை. இது ஏன் நிகழ்ந்தது என்றால், பல வருடங்களுக்கு முன் பிஎஸ்என்எல் என்பது மிக சிறந்த சேவையை தரும் நிறுவனமாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் டெலிபோனில் நீங்கள் புக் செய்தீர்கள் என்றால் வரிசையில் காத்திருக்க வேண்டும், உங்களுக்கு உடனே கனெக்ஷனும் கிடைக்காது. அதற்கு நிறைய மந்திரிகளை சிபார்த்து செய்ய வைத்து மத்திய மந்திரியை பிடித்து இடித்து இந்த லைனை வரவழைத்தால் அது ஒரு கொண்டாட்டமாகவே இருக்கும். முதன் முதலில் எப்படி கரண்ட் வந்தபோது மக்கள் கொண்டாடி தீர்த்தார்களோ அதுபோல் தொலைபேசி இணைப்பு வாங்குவது என்பது மிகப்பெரிய பிரம்ம பிரயத்தனமாக இருந்த காலம் உண்டு. ஒரு தெருவில் ஒரு வீடுக்கு தொலைபேசி இருக்கும். அந்த தெருவில் இருப்ப மற்றவர்களுக்கெல்லாம் இந்த பிபி நம்பர் என்று கொடுத்துருப்பார்கள், பர்டிகுலர் பர்சன் என்று சொல்வார்களே, அது வந்து அந்த நம்பரை அழைத்தால் அவர் போல அவரை அழைத்து வருவார். இது ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரமாக இருந்தது. அதையெல்லாம் ஒழித்து விட்டார்கள். அதையெல்லாம் இந்த செல்போன் வந்து இது வந்து எல்லாவற்றையும் ஒழித்து விட்டார்கள். குறிப்பாக தொலைபேசி தொடர்பில் என்ன நடந்தது என்றால், அங்கு இருந்தவர்கள் பாதி பேர் அந்த இயக்க அவர்களுக்கான அந்த ஒரு இதை வைத்திருந்தார்கள். அதாவது இந்த கம்யூனிஸ்ட் எங்க போனாலும் கொடிய நட்டானா அந்த இடம் நாசமா போயிடும். அங்க போயிட்டு அவன் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருப்பான். எந்த பெரிய நிலையமா இருந்தாலும் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அங்க ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணி அங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அந்த யூனியன்ல இருக்கிற பாதி பேர் பாத்தீங்கன்னா கேரளாக்காரனா இருப்பான். அவன் தான் முதல்ல தூண்டி விடுவான் தமிழை, தூண்டி விட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற தமிழை ஏற்கனவே வெறிபுடிச்சு அழைஞ்சிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு யூனியனை வச்சு அந்த பிஎஸ்என்எல் ஒழிச்சிட்டானுங்க. பிஎஸ்என்எல் நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்த ஒரு பிஎஸ்என்எல் துறை தனியார் தொலை தொடர்பு, இந்த ஜியோ இது மாதிரி ஹேத்வே ஹச்சி இதெல்லாம் வந்த உடனே சுத்தமா கவுந்து போச்சு. இப்போ என்ன பிரச்சனை என்றால், வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை, கூலி ஒப்பந்த அடிப்படையில் அனுப்புகிறார்கள், அவர்கள் ஏனோ தானோ என்றே இருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்போது இருக்கும் கொரோனா காலகட்டத்தில் குறிப்பாக டாக்டர்கள், பத்திரிகையாளர்கள், நர்ஸுகள் இவர்கள் வீடுகளில் டெலிபோன் வேலை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? நீங்கள் அவசரத்திற்கு தொடர்பு கொள்ள யாரை தொடர்பு கொள்வீர்கள்? போனும் வேலை செய்யவில்லை, உங்களது செல்போனிலும் நெட்டு வேலை செய்யவில்லை, செல்போன் டவர் பாதி இடங்களில் இல்லை, வாடகை கொடுக்காததால் நிறைய பேர் ஓனர்கள் வந்து அந்த செல்போன் டவரை வந்து அந்த கனெக்ஷனை அதுக்கு செல்லும் மின்சார கனெக்ஷனை துண்டித்து வைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது
தொலைதொடர்பு துண்டிக்கப்படுகிறது. யாரையும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. ஒருத்தன் செத்து போய் கிடக்கிறான் அப்படின்னா அவனை பார்க்கணும்னா கூட நீங்கள் போக முடியாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது. இது மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு எங்கு வந்திருக்கிறது என்றால், பெரிய லெவலில் விஷயங்களை கவனித்துக் கொண்டிருக்கும் மோடி அரசாங்கம் இது போன்ற நடுநிலையிலும் கடைநிலையிலும் இருக்கும் விஷயங்களை எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அவர்கள் பிஎஸ்என்எல் இருந்து வாடிக்கையாளர்கள் வெளியே போனால் போதும் என்று பார்க்கிறார்கள். பலர் பிடிவாதமாக, என் நண்பரை போல பலர் பிடிவாதமாக பிஎஸ்என்எல் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த பிஎஸ்என்எல் ஒழித்து விட்டு முழுவதும் தனியாருக்கே தாரை வார்த்தை விடலாம் என்று நினைக்கிறார்கள் போல இருக்கிறது. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்றால், ஹச் மற்ற தொலை ஓடோஃபோன் ஜியோ அனைவரின் அலைவரிசையும் பிஎஸ்என்எல் டவர் வழியாக தான் போகிறது. அவர்கள் அதற்கான வாடகையை அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது பிஎஸ்என்எல் நன்றாக நடத்தலாம். இவர்கள் வேண்டுமென்றே அதை போட்டு நொறுக்கி சுண்ணாபிண்டமாக்கி சுக்கு நூறாக்கி வருகிறார்கள். தனியார்களுக்கு கொடுத்து தொலையுங்கள், மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். கட்டணம் ஒரு 10% அதிகமானாலும் பரவாயில்லை, அப்படித்தான் ஆக போகிறது என்று தெரிகிறது. மக்களே, இந்த என் நண்பர் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறார். அவர் அந்த பிஎஸ்என்எல் மீது வழக்கு தொடரவும் என்னும் நிலையில் இருக்கிறார். இன்று மாலை வருவதற்குள் போட்டு விடுவேன் என்கிறார். மாலை வரவில்லை என்றால் நிச்சயம் நாளை காலை வக்கீலை பார்த்து நான் நோட்டீஸ் அனுப்பிவிடுவேன் என்கிறார். மோடியின் கவர்மெண்டின் நிர்வாக சீர்கேடுகள் இது ஒன்று. இது போன்ற பல தகவல்கள், பல விஷயங்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் போடலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதை பற்றி ஆராய்ச்சியும் செய்து கொண்டேன். ஆராய்ச்சி என்றால் அதை பற்றி தகவலை திரட்டி வருகிறேன். இது போன்ற ஒரு மோசமான சூழ்நிலையில் பிஎஸ்என்எல்ஐ வைத்துக் கொண்டு மோடி எப்படி நாட்டை சீர்திருத்தப் போகிறார் என்று தெரியவில்லை. நன்றி மக்களே, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைபர் பட்டனை அழுத்துங்கள். பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள். உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, வணக்கம். பெரிதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.